ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இப்போ டைமு 5:42 ஆகுது. பாருங்க, இங்கே கிளைமேட் எப்படி 6 or 7 மாதிரி தெரியுது தானே? ஓகே, ரொம்ப நாளாக என்கிட்ட எப்படி ஹாய் சொல்ல சொல்கிறீங்க அந்த மாதிரி என் சப்ஸ்கிரைபரோட சின்ன சின்ன பசங்க ஹாய் சொல்ல சொல்லி அவங்கெல்லாம் கேட்குறாங்க. குட்டி பசங்க அப்படிங்கிறனால அவங்க சந்தோஷத்துக்காண்டி நான் இன்றைக்கி சொல்கிறேன். மணி மணின்னு ஒரு சிஸ்டர், அவங்களோட பொண்ணு பேர் சுகிதா, அவங்க பையன் பேர் தயாலன். ஹாய் பாப்பா, ஹாய் தம்பி. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க தேஜுவை ஹாய் சொல்ல சொல்லி. அவ நேம் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோட எண்டிங் இல்லாட்டி நடுவில் கூட உங்ககிட்ட நான் அவளோட அவகிட்ட சொல்கிறேன், சொல்லி பார்க்குறேன் இந்த பேர் அவள் சொல்ல முடியுமா இல்லை முடியாதான்னு. நெக்ஸ்ட்டு ஆசா ஜெகன்னு ஒரு சிஸ்டர், அவங்க வந்து அவங்களோட பையனுக்கு தேஜுவை ரொம்ப பிடிக்குமா. அவங்க பையன் பேர் துகிலன். ஹாய் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். என் பாப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட சிஸ்டர் ஆவ. இன்னொன்று தனலக்ஷ்மின்னு ஒரு சிஸ்டர், அவங்களோட பையனுக்கும் என்னோட வீடியோ ரொம்ப பிடிக்குமாமா. பையன் சொல்லிட்டு என் பையன் பேர் ஹரிஷ்கான் டைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன பேராக இருந்தாலும் ஆனால் பொண்ணு பேர் மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல. ஹாய் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோவை நீ இவ்வளோ லைக் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, கிட்டத்தட்ட ஹாய் சொல்கிற மெம்பர் வந்து முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு வராங்க, ஆனால் நான் அவங்க பேரை சொல்லலை அப்படின்னா சில பேர் கோவப்படுறாங்க, சில பேர் விட்டுறாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவிலேருந்து நிரோஷான்னு ஒரு சிஸ்டர், அவங்க தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணுறது எல்லாமே, ப்ளீஸ் நான் ஸ்ரீலங்கா, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள், என்னோடய பேர் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹாய் நிரோஷா சிஸ்டர், ஹாய் சொல்லிட்டேன், திருப்தியாக ஹாப்பியாக இருங்க. ஓகே, நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹாய் சொல்கிறது வந்து லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது, அதனால் ஒரே நாளில் எல்லாருக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கம்மி கம்மியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தாலுமே போர் அடிக்கும், வீடியோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்றைக்கி வாங்க டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹாய் சொல்லுமா. சுகிதா அக்கா, தயாலன் அண்ணா, எல்லாருக்கும் ஹாய். அவுத்தர் ஹாய். மேடம் எழுந்திருச்சு, சத்து மாவு கள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பை பாய். அவளுக்கு எப்போதுமே என் கன்னத்தில் இருக்க மச்சத்தில் ஒரு கண்ணு, எப்போ என் பக்கத்தில் இருந்தாலும் ஃபீடிங் பண்ணும்போதும் இங்கேயே கையை வச்சு சுரண்டிட்டே இருப்பாள். பாப்பா சத்துமாவு களி சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டா. இனி எப்போ நெக்ஸ்ட்டு பசிக்குமோ ஒரு 8:00 இல்லாட்டி 9:00 வருவா. நான் இப்போ ஃப்ரீயாக வேலை செய்யலாம். அக்காவோட பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்டிங்க இங்கே வந்து எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி, ரொம்ப 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 டிஃப்ரெண்ட். நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி வீட்டில் என்ன குழம்பு வைக்க போகிறேங்கிறத பார்க்கலாம். வாங்க, சாப்பாடு வெந்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பொய்சாகோ குழம்பு, பொய்சாகோ, அதோடய தண்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் சேர்த்தே நான் வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் இதை வந்து மசாலா சேர்த்துட்டு மில்ட் பண்ணுவேன். இன்றைக்கி இதுதான் குழம்பு, கட் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் எப்போதுமே மார்க்கெட்டில் கீரை வாங்கிட்டு வந்தோம்னா இப்படி தான் நைட்டில் மேலே வைப்போம், ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சா காஞ்சிரும். ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் எங்கள் வில்லேஜ் ஃப்ரிட்ஜு, பார்த்துக்கோங்க. இந்த கீரை குழம்பு சாகம் சொல்லுவேல்ல, அதுதான் இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் பண்ணணும். எப்போதுமே 10 ரூபாய்க்கு 4 கட்டு கொடுப்பாங்க, ஆனால் இன்றைக்கி 5 கொடுத்துருந்தாங்க. சரி, 3 மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் 2 நாளைக்கு 2 பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. நம்ம ஊரில் 5 ரூபாய்க்கு நான் கொத்தமல்லி வாங்கினேன்னா கிட்டத்தட்ட கையே நிரம்பிடும், ஆனால் இங்கே பார்த்தீங்களா 5 ரூபாய்க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இதை வந்து சட்னி பண்ணலான்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் டைமில் பழைய சாப்பாடு கூட சட்னி பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையாகவே இங்கே கொத்தமல்லியை கூட பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் தெரியுமாண்ணா. அங்கேயே இருக்கட்டும், எப்போ சட்னி பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாம்.
இதுதான் அக்காவோட ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது செகண்ட் பொண்ணு. பாருங்கள், வீடியோ எடுக்கிறேங்கிறதுக்காண்டி பயங்கரமாக மேக்கப் பண்ணி உட்காந்து படிக்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்கல்ல, இங்கே இருக்கிற எழுத்தெல்லாம் முன்னாடி நான் அக்காவோட பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் படிக்க சொல்லி சொல்லியிருப்பேன். நீங்கள் இதை வீடியோவில் பார்த்துருக்கலாம். பாப்பா இப்போதான், இவளுக்கு ஒன்றும் ஒரு 4 வயசு கூட இன்னும் இவளுக்கு வரல, ஆனால் இப்போ இவள் படிச்சுட்டு இருக்கா. இவளை நான் இதெல்லாம் சொல்ல சொல்கிறேன், இவள் என்ன எழுதியிருக்காங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. பாருங்கள், நம்ம எழுத்தில் இந்த 2 இருக்குல்ல, அதை பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காங்கன்னு. நான் இப்போ இவளை சொல்ல சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்க. டக்னா இவளுக்கு அவ்வளவா சொல்ல தெரியாது, அதனால விட்டுடலாம். இன்னொன்னு, நம்ம ஊர்ல வாய்ப்பாடு இருக்குல்ல, நம்ம ஊர்ல வாய்ப்பாடு வந்து எண்ணில் இருக்கும்ல, ஆனா இங்க பாருங்க இது வந்து எழுத்துல இருக்கு. இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுமா, இதெல்லாம் தான் வாய்ப்பாடு. இது வந்து 1, 2 இட்ட கெத்த கெத்த கோண துய்க்கு துய். இது வந்து 2. இவங்க பேசுறதும் எப்படி ரிட்டன்ல இருக்குமோ அந்த மாதிரி டேபிள்ஸுமே ரிட்டன். இங்க பாருங்க இது வந்து 1, இது வந்து டேபிள், சரிங்களா? ஓ 2 சொல்லி நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி இது 1, ஓ 2. இது வந்து 1, இது 2. இப்படிதான் இவங்க படிப்பாங்க. இதுதான் டேபிள்ஸ் தெரியுமா, இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக புரியாது. இது வந்து இவங்களுக்கு எழுத்துலையும் இருக்கு. நம்ம வந்து எண்ணில் 1, 2 படிக்கிறோம் தெரியுமா, அதை வந்து இவங்க இங்கிலீஷில் படிப்பாங்களாம். இதெல்லாம் கற்று முடிச்சதுக்கப்புறம்தான் அவ வந்து 1, 2 படிப்பா. இதுதான் அவங்க அவங்களோட இங்கே ஒடிசாவில் இதுதான் டேபிள்ஸ் வாய்ப்பாடு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? டக்குதேனா பாப்பாவை இப்போ இந்த ஒரு வரிசையை சொல்ல சொல்கிறேன், அவள் எப்படி சொல்கிறன்னு பார்க்கலாம். இது ஏறக்கம்னா எம்தி. இது ஃபுல்லாக நான் அவளை சொல்ல சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. புரியலைனாலும் இங்கே வாய்ப்பாடு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கங்கிறதையாவது தெரிஞ்சுக்கோங்க. இதை புரியறதுக்கு நம்மளுக்கு இந்த ஜென்மமே பத்தாது, அதனால வேணா. நீங்க வந்து கேட்டிருந்தீங்க, அதனால உங்களுக்கு காமிச்சேன். இப்போ வந்து நான் இந்த கீரையெல்லாம் கிளீன் பண்ண போறேன். இதுல வந்து மஞ்சள் கலர் இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்கிற கீரையெல்லாம் எடுத்துருவேன். அப்புறம் இந்த மாதிரி புல்லு இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு பொரியல் பண்ணிக்கலாம். டைம் இப்போ 7:51 ஆகுது, வேலை முடிஞ்சது. ஏன்னா வீட்டில் அக்கா இருக்காங்கல்ல, நான் ஒரு வேலை செஞ்சால் அவங்க ஒரு வேலைன்னு ஷேர் பண்ணி செய்வோம், அதனால் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சது. கீரை பொரியலும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும். இப்போ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நடின்னு சொல்லுவாங்க. இது நல்லா சாப்பிடுவா. 3 உருளைக்கிழங்கு, குழம்பு கொஞ்சம், கீரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுவேன். என்ன பண்ணுறமா தேஜு, என்ன பண்ணுறீங்க? பானி அடி வாங்குவேன், அடி வாங்குவேன், அடி வாங்குவேன். தண்ணில விளையாடுறதுல எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட். உள்ள விழுந்துரு வயிறு. அப்பா எங்கம்மா? தேஜு, தேஜுமா, தேஜு பாருங்க எப்படி சண்டை போடுறான்னு.
சேர்த்துக்கவே மாட்டா. பாருங்க பாருங்க, கந்துச்சு தாவு தாக்கு. நானா ஹாய் சொல்லு தேஜு. மாமா ஒண்ணே சூடா இருக்குமா? தண்ணில விளையாண்டுக்கிட்டே நல்லா சாப்பிடுவாங்க, வேற என்ன பண்றது? தேஜு ஹாய் சொல்லுமா. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ். நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன், ஆனால் பூஜை பண்ணல. ஏன்னா எங்கள் ஊரில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கணும், 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பூஜை பண்ணுவாங்க, அதை வந்து இங்கே சொல்லுவாங்க சுதோகரம் அப்படின்னு. அது முடிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும். ஓகே வாங்க, இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன். பாப்பாவும் நானும் தான் சேர்ந்து குளித்தோம். அவள் தூங்கிட்டா, குளித்தோடனே நல்லா கூலாக இருக்கும்ல, தூங்கிட்டா. சரி வாங்க, என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சாதம், அது வந்து நேற்று நைட்டு வச்ச புளிச்ச கீரையை கட் பண்ணி லைட்டாக தாளிச்சது. அப்புறம் இது வந்து குழம்பு சாகம்னு சொல்லுவேல அந்த பொரியல், இது பொய் சாக குழம்பு. ஓகே நான் சாப்பிட்றேன். இப்போதான் நான் சாப்பிட்டு முடித்தேன். நேற்று மழை பெஞ்சது இல்லை, அதில் வந்து சாருக்கு லஞ்ச் டைம்லேருந்து ஈவினிங் குளிர்ச்சான், அதனால் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக வேர்க்குதோ, என்னால் ஒன்றுமே முடியல அப்படி சொல்லிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அங்கே வந்து ஆட்டுக்குட்டி கட்டுவோம்ல, அங்கே அந்த சின்ன முட்டி அப்புறம் ஒரு பெரிய சாக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த இடம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வேஸ்டெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுக்க போகணும். இப்போயுமே மழை வர்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப வெயில் இல்லை, அதனால் அந்த சொல்லுவோம்ல ரொம்ப கமுக்கமாக இருக்குதா ஏதோ சொல்லுவோமே, ஐயோ ரொம்ப இருங்குது பாருங்களேன். ஆனால் இதுக்குமே கேமராவில் எப்படி வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப வெயில் கிடையாது ஆனால் மழை வர்றதுக்கு பயங்கரமாக இருங்கும் தெரியுமா, அந்த மாதிரி வேர்க்குது. சரி நான் இப்போது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். அங்கேயும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வந்து தண்ணி எடுக்க போகணும், அதனால் குடம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் வெளியே இங்கே இந்த இடம், பாத்ரூம் போகிற வழி வரைய எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி டெய்லி விலாக் எடுக்கிறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் எனக்கு வேலை செய்கிறதுக்கும் டைம் கிடச்சது, இன்னொன்று வீடியோவும் எடுக்க முடிஞ்சது. வேறு ஏதாவது ஒரு வீடியோ, சப்போஸ் நாங்கள் சேலஞ்ச் வீடியோ பண்ணுறோம் இல்லை குக்கிங் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், உண்மையாக ஒத்துக்கிறேன், வீட்டுக்கு வெளியையும் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. அதெல்லாம் எப்போ செய்வேன்னா ஈவினிங் டைமில் செய்வேன். அப்போ வந்து எல்லா வேலையும் ஒரே டைமில், அந்த 3 மணிலேருந்து கிட்டத்தட்ட 6 மணி வரையே வெளியே க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது, தண்ணி எடுக்க போகிறதுன்னு அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து வீட்டில் பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. அம்மா அப்பா அப்புறம் அக்கா அவங்களோட 2 பொண்ணுங்க எல்லாருமே வயலுக்கு போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு. அவங்க வீட்டுக்கு வந்தால் தான் நான் தண்ணி எடுக்க போக முடியும், தனியாக பாப்பா விட்டுட்டு எப்படி போக முடியும், அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே ஏதாவது வெயிலில் பயங்கரமாக கூட்டினில, அதனால் மூச்சு வாங்குது. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, உண்மையாகவே அந்த விண்டோ சைட்லாம் நிறைய கவர் இருக்குது. அது வந்து அந்த அக்கா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்கள என்னால் திட்டவும் முடியாது. சில டைம் திட்டுவேன், ஏன்னா ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணாங்கன்னா திட்டுவேன். அவங்க தான் என்ன எடுத்த ஒரு விஷ் ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா அப்படியே கிளச்சி போட்டுடுறாங்க. சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். வரலன்னா யாருக்கிட்டையாவது சொல்லிவிடணும், இந்த மாதிரி வாங்க நான் தண்ணி எடுக்க போகணும். ஏன்னா மறுபடியும் இப்போ இடி இடிக்க ஆரம்பிக்குது, எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், சொல்ல முடியாது. மழை பெஞ்சதுன்னா அந்த டைமில் தண்ணி வராது, ரொம்ப கஷ்டமாயிரும். நேற்று வேற மழை பெஞ்சனால ஈவினிங் தண்ணி எடுக்க போலியா, கம்மியாக தான் தண்ணி வந்தது, அதை வச்சு தான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணோம். இன்றைக்கி கண்டிப்பாக தண்ணி எடுக்க போயே ஆகணும். சரி நான் இப்போ வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறேன். ஒரு வழியாக அக்கா வந்துட்டாங்க, வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக்கில் வச்சாச்சு. இப்போது தண்ணி எடுக்க போகணும், மழை வரும் ஈவினிங்கில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய அம்மாவோட அப்பா இருக்காங்கள்ல, என்னோடய ஐயா, அவங்க வந்து
மாடு மேய்க்க போகும்போது அப்புறம் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது காடை முட்டை இல்லைன்னா கொக்கு முட்டை இருக்குது தெரியுமா, கொக்கு முட்டை பார்க்குறதுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். அந்த மாதிரி முட்டையெல்லாம் அவங்க வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. எப்படின்னா சாணி இருக்குதுல்ல அதுக்குள்ளே வச்சு நெருப்பில் போட்டு சுடுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இங்கே இருக்கிற என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கல்ல, இதை ஒரு நாள் செஞ்சு மருமகளுக்கு கூடு அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் நினச்சது வந்து கொக்கு முட்டை காடை முட்டையை தான் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, கோழி முட்டையெல்லாம் அப்படி சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கிற பாட்டி சொன்னது தான், இன்றைக்கி அதை மாதிரி தான் பண்ண போகிறோம். அடுப்பில் நல்ல தீ மூட்டிட்டு சாணி இருக்குதுல்ல அதுக்குள்ளே ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கினா மூணு முட்டையை வச்சுட்டு சாணி நல்லா முட்டைக்கு சாணிக்குள்ளே முட்டையை வச்சு நல்லா உருண்டை மாதிரி பண்ணி அதை நம்ம அந்த நெருப்பு வச்சு அதிலே வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். முக்கியமாக நான் தான் சாப்பிட போகிறேன். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறோம், சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. இப்போ மூணு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாணி கொண்டு வந்தேன், பாருங்கள் கோழி என்ன நிலைமையில் வச்சுருக்குதுன்னு. ஓகே, இப்போ இந்த முட்டைக்கு மேலே நம்ம சாணியை நல்லா பூசி உருண்டையாக பண்ணிக்கலாம். முட்டைக்கு மருதாணி போடுற மாதிரி இருக்கு. ஒரு வழியா ஒரு முட்டைக்கு மருதாணி பூசியாச்சு. சாணி பூசி நல்லா உருண்டையை பண்ணியாச்சு. நான் கை கழுவிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இந்த வெயிலில் சத்தியமாக அடுப்புலலாம் என்னால் எரிக்கவே முடியாது. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அங்கே தான் போய் தீ மூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்கலாம். இது வந்து ஓட்டை பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம இந்த மூணு முட்டையை அங்கே வச்சுட்டு இந்த இலையில் நல்ல தீ எரியும். அங்கே வச்சதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டையெல்லாம் கொடுத்துட்டு தீ எரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வச்சிடுறேன். பார்க்கலாம் எப்படி வேகுது என்ன நடக்கும். தீ மூட்டுங்க. இங்கம்மா மொபைல் பாரு. ஹாய் காய்ஸ், அங்க பாருங்க என் அக்கா பொண்ணையும் ஹாய் சொல்ல சொல்றா. லவ் யூ சொல்லுமா. லவ் யூ. டீ ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரமா இல்ல ஒன் ஹவர் வச்சுக்கலாம். ஏன்னா தெரியாது எப்படி வேகமாக வேகாதான்னு கூட, இல்லை என்ன டெக்னிக் பண்ணணும்னு ஒன்றுமே தெரியாது. தீயரிச்சு இந்த மாதிரி வேக வைக்கணும்னு சொன்னாங்க, நானும் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி ஆகுதுன்னு. ரெடி ஆகலைன்னு. ரெடி ஆகலைன்னா நீங்கள் சாப்பிட்ணும். ரெடியானதான் நான் சாப்பிடுவேன். மரத்துக்கு கீழே நிழலில் உட்காந்துருக்கும். இதுக்கே எவ்வளோ அனலாக இருக்குது தெரியுமா. நான் ஒவ்வொரு கட்டையா இப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன். தேஜு ஹாய்.
ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படா ஏதாவது சவுண்ட் வருமா இல்ல வெந்திருக்குமா? ஏன் மூஞ்சி அவங்க பாக்குறாங்க, அவங்க மூஞ்சி நான் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 டைம் வெடிக்கிற சவுண்ட் வந்தது, டப் டப்னு. நான் அப்ப நினை அப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நம்ம வந்து முட்டை உள்ள கொடுத்துருக்கோம், ஆம்லேட்டா வெளியே வரும், நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். இருங்க சொல்லிருக்கேன், இப்போ நாங்க பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. கொல்லோ இங்க பாத்தீங்களா என்ன ஆயிடுச்சுன்னு. முன்னாடி நாங்கள் வீடியோவில் பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, 1/2 hour வச்சுக்கலாமா இல்லை 1 hour வச்சு. எனக்கு வந்து ஒரு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டியெல்லாம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, இது வந்து 1/2 hour வேகமாக என்னன்னு தெரியாமல் நான் சொல்லிவிட்டு 1 hour வச்சுக்கலாம் அப்படின்னு, சரியாக வேகட்டுங்கிறதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா ரொம்ப நேரம் வெந்ததால் இப்போ தண்ணியிலே நம்ம வேக வச்சாலும் எப்படி வெடிச்சிரும்ல, அந்த மாதிரி வெடிச்சிருச்சு. வெடித்து வெள்ளத்தோலெல்லாம் கொஞ்சம் அது என்ன முட்டை ஓடோட ஒட்டி மஞ்சள் கரு, மஞ்சள் கரு வந்து உள்ளேயே இருக்குது ஆனால் வெளியே எதுவும் வரல, இருந்தாலும் வெடிச்சிருச்சு. அதனால் இதை சாப்பிட்றதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப சூடாக இருக்குல்ல, வாங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆம்லேட்டாக வராமல் 1/2 முட்டையாக வந்திருக்குது. இது வந்து சாப்பிட்றதா என்னன்னே தெரியல, ஏன்னா முட்டை வந்து வெடிக்காமல் இருந்திருந்துன்னா கம்பல்சரி சாப்பிட்ருப்பேன், வெடிச்சிருச்சுல்ல. இந்த இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் கருப்பு கருப்பாக அது என்ன சாணியெல்லாம் இருக்கும், அதனால் நான் சாப்பிட மாட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரைன்னு ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணதுன்னு சொல்லி வேணால் வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா நாங்கள் வெடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி சுடணும், அதனால சுட்டாச்சு, வந்தது இப்படி தான் இருந்தது. அந்த முட்டையுமே அம்மா சாப்பிட்ருப்பாங்க, அம்மா சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அக்காவும் சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அதை காமிக்க மாட்டீங்க, என்ன மட்டும் காமிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மா சாப்பிட்டாங்க, அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாகவே சப்போஸ் முட்டை வந்து வெடிக்காமல் இருந்திருந்தால் நான் சாப்பிட்ருப்பேன். இன்னொன்று, சப்போஸ் அப்படியே சாப்பிட்டாலும் நீங்கள் சீன்னு சொல்லி திட்டுவீங்களோன்னு வேறு எனக்கு ஒரு பயம், அதனால நான் சாப்பிடல. ஏதோ அம்மா சாப்பிட்டனால ஓகே எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிக்கிறேன். அவங்களும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பை.